நீங்கள் விண்ணரசின் கதவுகளை மனிதரின் முகத்தில் அடித்தாற்போல் மூடிவிடுகிறீர்கள். நீங்களும் அதற்குள் செல்லுவதில்லை, செல்ல விரும்புகிறவர்களையும் அனுமதிக்காமல் இருக்கிறீர்கள். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் விதவைகளின் வீடுகளை அபகரிக்கிறீர்கள், ஆனால் மக்கள் காண வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரம் மன்றாடுகிறீர்கள். இதனால் நீங்கள் அதிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மதத்திற்கு மாற்றுவதற்கு தரையிலும் கடலிலும் தூர பயணம் செய்கிறீர்கள். ஆனால் அவன் உங்கள் மதத்திற்கு மாறிய பின்போ உங்களை பார்க்கிலும் அவனை இருமடங்காக நரகத்தின் பிள்ளையாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாவது ஆலயத்தை கொண்டு சத்தியம் பண்ணினால் அது பரவாயில்லை என்கிறீர்கள், ஆனால் எவனாவது ஆலயத்தில் உள்ள தங்கத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதை செலுத்தியே தீர வேண்டும் என்கிறீர்கள். குருட்டு முட்டாள்களே, தங்கமா, தங்கத்தை புனிதமாக்கும் ஆலயமா, எது பெரியது? மேலும் நீங்கள் எவனாவது பலிபீடத்தை கொண்டு சத்தியம் செய்தால் அது பரவாயில்லை, ஆனால் எவனாவது பலிபீடத்தின் மேலுள்ள காணிக்கையை கொண்டு சத்தியம் பண்ணினால் அவன் அதை செலுத்தியே ஆக வேண்டும் என்கிறீர்கள். குருட்டு மனிதரே, காணிக்கையா, காணிக்கையை புனிதமாக்கும் பலிபீடமா, எது பெரியது? எனவே பலிபீடத்தை கொண்டு சத்தியம் செய்பவன் பலிபீடத்தை கொண்டு மட்டுமல்ல, அதன் மீதுள்ள எல்லாவற்றையும் கொண்டு சத்தியம் செய்கிறானே. ஆலயத்தை கொண்டு சத்தியம் செய்பவன் ஆலயத்தை கொண்டு மட்டுமல்ல, ஆலயத்தில் குடிகொண்டிருப்பவரை கொண்டே சத்தியம் செய்கிறான். பரலோகத்தை கொண்டு சத்தியம் செய்கிறவன் இறைவனின் அரியணையைக் கொண்டும் அதில் அமர்ந்திருக்கும் அவரை கொண்டும் சத்தியம் செய்கிறான். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் புதினா கீரை, வெந்தயம், சீரகம் ஆகிய வாசனை சரக்குகளிலிருந்து பத்தில் ஒன்றை காணிக்கையாக கொடுக்கிறீர்கள். ஆனால் நீதி சட்டத்தின் மிக முக்கிய காரியங்களான நீதி, இரக்கம், உண்மைத்தனம் ஆகியவற்றை உதாசீனம் செய்துவிட்டீர்கள். உண்மையாய் இவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அத்துடன் அவற்றையும் கைவிடாதிருக்க வேண்டும். குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் கொசுவை வடிகட்டி எடுக்கிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தை அல்லவோ விழுங்குகிறீர்கள். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்கிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ நீங்கள் உங்கள் கொள்ளையினாலும் சுய ஆசைகளினாலும் நிரப்பியிருக்கிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் போஜன பாத்திரங்களின் உட்புறத்தை சுத்தம் செய்யுங்கள், அப்பொழுது அவற்றின் வெளிப்புறமும் சுத்தமாயிருக்கும். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், அவை வெளியே அழகாக காணப்படுகின்றன, ஆனால் அவற்றின் உட்புறமோ இறந்தவர்களின் எலும்புகளினாலும் அசுத்தமான யாவற்றினாலும் நிறைந்திருக்கின்றன. அதுபோலவே வெளித்தோற்றத்திற்கு மனிதர் பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ வேஷத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நீதி சட்ட ஆசிரியரே, பரிசேயரே, வேஷக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் முற்காலத்தில் இருந்த இறைவாக்கினருக்காக கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் நினைவு சின்னங்களை அலங்கரிக்கிறீர்கள். எங்கள் முற்பிதாக்களின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்தால் இறைவாக்கினரின் இரத்தத்தை சிந்துவதற்கு நாங்கள் அவர்களுடன் பங்காளிகளாய் இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவாக்கினரை கொலை செய்தவர்களின் தலைமுறை என்று உங்களுக்கு எதிராக நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் முற்பிதாக்கள் தொடங்கிய பாவத்தை நீங்களும் செய்து முடிக்கிறீர்கள். பாம்புகளே, பிரியன் பாம்பு குட்டிகளே, நரக தீர்ப்புக்குள்ளாக்காமல் எப்படி தப்புவீர்கள்? ஆகவே நான் இறைவாக்கினரையும் ஞானமுள்ளவர்களையும் ஆசிரியர்களையும் உங்களிடம் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்வீர்கள், மற்றவர்களை உங்கள் ஜப ஆலயங்களில் சவுக்கினால் அடித்து பட்டணம் பட்டணமாக துரத்தி சென்று துன்பப்படுத்துவீர்கள். அப்படியே பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்கள் எல்லோரின் இரத்த பழியும் உங்கள் மேல் வரும். நீதிமானான ஆபேலின் இரத்த பழி தொடங்கி ஆலயத்தின் பரிசுத்த இடத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் மகன் சகரியாவின் இரத்த பழி வரையும் எல்லாம் உங்கள் மேல் வரும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவையெல்லாம் இந்த தலைமுறையினர் மேல் வந்தே தீரும். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொலை செய்து உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிற பட்டணமே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் சேர்ப்பது போல் எத்தனை தடவைகள் நானும் உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வாஞ்சையாயிருந்தேன், ஆனால் நீயோ அதற்கு விருப்பமாயிருக்கவில்லை. பாருங்கள், இதோ உங்கள் குடியிருப்புகள் கைவிடப்பட்டு பாழாய் கிடக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரின் பெயரில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் இனிமேல்
நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்றார்கள்.